ஸோ காய்ஸ், உங்களில் யாருக்காச்சும் பார்ட் டைம் ஜாப் மேலே இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து இல்லை எனக்கு பணம் தேவைப்படுது அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு அவசியங்கள் இருந்துச்சுன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து போயிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா, அவங்க வந்து உங்களை ஒரு ஜூம் மீட்டிங் வந்து உங்களை ஒன்று அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதை அட்டன் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த பார்ட் டைம் ஜாப்பை பற்றின டீடெயில்ஸ் எல்லாமே வந்து சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை வந்து வேற லெவலில் பிராங்க் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கும். ஏ சத்தியமா, ஒருத்தங்க வந்து இந்த இடத்துல சூசைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுஜித்தை வந்து வாடா ஓஜா போட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை வந்து வேறு லெவலில் ப்ராங்க் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கோம். இந்த வீடியோ வந்து நல்லா வந்துச்சுன்னா தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம், இல்லைனா பண்ண மாட்டோம். ஸோ அதையும் வந்து சொல்லி வச்சிடறேன். அவன் வட்டம், இப்போ அவன் வந்து கூப்பிட்ருக்கோம், வாடா ஓஜா போட்டு பண்ணலாம், பிளட்டி மேரி பண்ண மாதிரி ஓஜா போட் பண்ணலான்னு கூப்பிட்ருக்கோம். இப்போ வந்து என்ன கான்செப்ட்னா, கிஷோருக்கு வந்து பே பிடிச்ச மாதிரி நடிக்க போகிறான், நான் வந்து அவனுக்கு இது பண்ண போகிறேன். எந்த அளவுக்கு ஃபனியாக போகுதுன்னு தெரியல, எனக்கு சத்தியமாக சிரிப்பு வந்துடுவேன் தெரில. ஸோ நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவன் தான் வந்து ஹெல்ப் பண்ண போகிறான் எங்களுக்கு. ஸோ இவனும் வந்து நம்புற மாதிரி நடிக்க போகிறான், அவ்வளோதான். ஸோ இப்போ நாங்கள் எங்களுக்குள்ள வந்து நாங்கள் பேசி வச்சுக்கிட்டு பண்ண போகிறோம். ஸோ ஓகேங்களா, நான் வந்து அவங்ககிட்ட நான் பேசி எப்படின்னா இது பண்ணிடலாம். ஸோ நம்ம கான்செப்டில் வந்து போயிடலாம். ஸோ தயவு செஞ்சு வந்து சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நாங்கள் வந்து திங்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எஸ் வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எதுக்காக இந்த மாதிரி ஒரு செட்டப் உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல் நம்ம பிளட்டி மேரி சேலஞ்ச் அக்செப்ட் பண்ண மாதிரி இதுவுமே வந்து ஒரு சேலஞ்ச் தான், ஓஜா போர்ட் சேலஞ்ச். ஸோ இப்போ இந்த சேலஞ்சில் வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஓஜா போர்டை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உண்மையிலே பேய் வருதா வரலையா, இல்லை இதில் ஏதாச்சும் ஒன்று நடக்குதா, இல்லை நாங்கள் யாருனாச்சும் ஒருத்தர் ப்ரொசஸ் ஆகிறோமா, என்ன ஏது எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து நாங்கள் இதை வச்சு நாங்கள் இப்போ வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ எங்கள் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ எஸ் வாங்க, நம்ம இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். உன்னோட மனநிலை என்ன? என் மனநிலை என்கிட்டே இல்லை, பக்கு பக்குங்கிறது. உனக்கு ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கணும்னா, உங்களுக்கு என் கூட பேசறதுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா இப்படி ஆரம்பிக்கணும். ஓகேவா, பதிலே வரலாம்னு நம்ம நிறைய கேள்வி கேட்க போறோம். முடியும் போது இந்த குட் பை. ஓகேவா, இதுதான் முடிய போறோம். அவன் ஸ்டார்ட் பண்ணலான்றது எப்படி சொல்லுவாங்க? அது வரதோ வரலையோ நம்ம கேள்வி கேட்க போறோம். அதான் சொல்லிட்டேன்ல, எல்லா வீடியோல நான் நிறைய வீடியோ பார்த்தேன், அதுல அப்படிதான் வந்துருக்கு. வரதோ வரலையோ நம்ம கேள்வி. டேய் பிடிச்சி புடிங்க, என் தலைக்கு வரணும்னா கொஞ்சம் லேட்டா திரும்பிக்கோ. சரி ஓகே, எக்காந்து கொண்டு இதை விட்டுறாதீங்க, அவதான் சொல்லுவேன். ஒருத்தன் விட்டா விட, இன்னொருத்த விடாதீங்க. கேண்டில் அணிஞ்சிட்டா லபல பல பலபன்னு கத்தாதீங்க, எல்லாம் வீட்டுல இருந்து எல்லாம் விளையாந்துருவாங்க. பையன் வேற வந்ததுல இருந்து கால் வலிக்குது, கால் வலிக்குதுவா. இப்படி இந்த இடத்துல யாரோ இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த போர்ட் மூலயமா நான் உங்க கூட பேசணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் நிறைவேறாத ஆசை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எங்ககிட்ட நீங்க தாராளமா சொல்லலாம். உங்களுக்கு எங்க கூட பேசுறதுக்கு விருப்பம் இருக்கா? இந்த போர்டில் எஸ்ஆர் நோன் இருக்கு, அது மூலமா நீங்க வந்து பேசலாம். உங்க ஒரு விஷயம் தெரியுமா, சுந்தரி அம்மா ஒரு கதை சொல்லிக்கிறாங்க தெரியுமா, இந்த வீட்டுல வந்து ஃபர்ஸ்ட் இருந்தப்போ. ஏய் சத்தியமா, ஒருத்தங்க வந்து இந்த இடத்துல சூசைட் பண்ணிருந்தாங்க. ஆமா ஆமா, நர்ஸ். ஆஹ், உனக்கு
குடிசிருந்தப்போ அந்த வீட்டு உள்ள வந்து ஒரு நர்ஸ் இருந்தாங்க அவங்க ரெண்டு பசங்க ஓகேவா வந்து அவங்க ஏதாச்சும் ஒரு பதில் வந்து எங்களுக்கு சொல்லுங்க, நாங்க உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தெரியும் கண்டிப்பா, ஏன்னா நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது நிறைய கதைகள்லாம் வந்து எங்களுக்கு சொல்லிருக்காங்க இந்த இடத்த பத்தி. சோ அந்த மாதிரி யாராச்சும் இங்க இருந்தீங்கன்னா இந்த போர்ட் மூலமா எங்க கிட்ட வந்து நீங்க பேசலாம். நீங்க இங்க உண்மையிலே இருக்கீங்க அப்படின்னு சொன்னா இந்த போர்ட் மூலமா நீங்க எஸ் என்ற பதில எங்களுக்கு கொடுங்க. கை மட்டும் எடுக்காத எடுக்காத உட்காரு. ஏதோ உட்காரு 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 போகஸ் 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 இந்த சத்தத்தை நீங்க தான் எழுப்புனீங்கன்னு நினைச்சுக்கிறேன். வேற ஏதாச்சும் உங்களால அறிகுறி வந்து கொடுக்க முடியுமா? அந்த வீடியோ பண்ணும்போது இப்படிதான், இது வேற என்ன ஆகுதுன்னு தெரியல. அழுத்தாடா மோதலங்குது அர்ஜுன கிஷோரே, சத்தியமா ஏந்து போயிடுன்றோம். என்னடா பண்றே?
உங்கள் கண்ணா உங்கள் சுஜித் உங்கள் கிஷோர் பாய்.